வெல்கம் டு ஃப்ளமான் சேனல். இன்னி நம்ம பார்க்க போறது டெலிஷியஸான மைதா பிஸ்கட். இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தலாமா? ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பவுடர் பண்ணி வச்சிருக்க சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சால்ட் அண்ட் பட்டர். எல்லாத்துமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இப்ப நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு வந்து இந்த டெக்ஸ்சர்ல இருக்கணும். இப்போ சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். ஆனால் நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கு நைஃப்பில் கீயை தட வைக்கலாம். பட்டர் கூட தட வைக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். குக்கி கட்டர் இருந்தால் அது வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லா எல்லாத்துமே கட் பண்ணியாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மைதா பிஸ்கெட்டை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சூப்பரான மைதா பிஸ்கட் ரெடி.
ஈஸி ஸ்நாக்ஸை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.